Hi students, this is Alex here. In the video, we force between two long parallel current carrying conductors. We will talk about two parallel current carrying conductors. This is one. This is parallel. This one is first one is conductor A. Second one conductor B. These two are separated by the distance R. Current I1 in the conductor A la flow agudhu. Adhe madri current I2 conductor B la flow agudhu. Rendume same direction la irukku. Aduvum namma vandu along the Z axis direction la eduthirukkom. In the Z axis direction puriyiradhukaga namma oru 3 dimensional axis inga varaiya porom. So ippa pathinga idhu vandu oru axis 3 dimensional axis varayinom. So na or axis varanjirken innor axis idu madri irukum and the 3 dimensional axis liya innor axis vandu idu madri irukum. So idu pathina idu vandu z axis. So ipdi upward la porudhu z, ipdi downward la porudhu vandu negative value of z irukum and idu vandu X axis. This is the other side. This is the Y axis. This is the other side of Y axis. This is the mutually perpendicular. The moon is perpendicular. But the diagram is 3 dimensional axis. This is perpendicular. Z and X. That is the X and Y is perpendicular. And this is perpendicular. So, moon is perpendicular. So, current flowing direction pathina along z axis irukku idhila current flow agranaala oru magnetic field in the circular way la idha suthi form aagum. So adha vandu nama ipdi circles ah represent pandrom. So ipo pathina nama vandu wire a eduthirukom adhula vandu magnetic field vandu eppadi irukku abindradha nama inga already nama previous video la right hand thumb rule பத்தி படிச்சிருக்கோம். So இப்ப கரண்ட் இப்படி flow ஆகுது thumb direction அப்படினா இந்த fingers ஓட direction தான் magnetic field இருக்கும். அப்போ இதோட direction பாத்தீங்கன்னா நம்ம arrow mark வந்து இத மாதிரி போடணும். இப்படி போகும். So இந்த lines ல வந்து என்ன direction ல இருக்கு அப்படின்றத நம்ம இந்த rule படி தெரிஞ்சிக்கிட்டோம். So கரண்ட் வந்து இப்படி upward flow ஆகுது. அப்ப நாம right hand வச்சி நம்ம thumb direction ல current flow ஆகும்போது நம்மளோட மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ அட் எ டிஸ்டன்ஸ் ஆர், அதாவது இன்னொரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஒன் வெக்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம எழுத போறோம். அதாவது தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு கரண்ட் ஐ ஒன் இந்த கண்டக்டர் ஏ. இதை நம்ம வந்து பி ஒன் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி ஒன் வெக்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ ஒன் பை டூ பை ஆர் இந்த டிஸ்டன்ஸ். பட் இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் வந்து பிபோது இல்லையா. ஸோ இந்த மாதிரி போகும்போது இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பண்டிகுலராக போகும். அண்ட் இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். ஸோ இது டுவர்ட்ஸ் அ நெகட்டிவ் டைரக்ஷனில் ஐ டைரக்ஷனில் போகும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஐ வெக்டர் அப்படின்றது ஒரு யூனிட் வெக்டர். அதனால இந்த டைரக்ஷனுக்காக நம்ம மைனஸ் ஐ கேப் அப்படின்னு போடுறோம். ஸோ ஐ வெக்டர் அப்படின்றது வந்து யூனிட் வெக்டர் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஐ கேப் அப்படின்றதுனால அது யூனிட் வெக்டரை எப்பவுமே கேப் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மைனஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் போகுது. அதனால இப்போ ஒரு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கண்டக்டர் ஏல கரண்ட் ஃப்ளோ ஆகுறனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அதோட வேல்யூ அட் டிஸ்டன்ஸ் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் வெக்டர்னு எடுத்திருக்கோம். அதோட ஃபார்முலா மியூ நாட் ஐ ஒன் பை டூ பை ஆர் இன்டூ மைனஸ் ஐ கேப். இப்போ கண்டக்டர் பியில ஒரு ஸ்மால் எலிமெண்ட் டிஎல் நம்ம கன்சிடர் பண்றோம். இது வந்து லென்த் வந்து டோட்டல் லென்த் வந்து எல், பட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டது ஒரு ஸ்மால் எலிமெண்ட். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல். ஸோ இதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து
magnetic field வந்து B1 vector இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும் இந்த எலிமெண்ட் DL ல அப்படின்றத நாம இங்க செப்பரேட்டா எழுத போறோம். அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் தி எலிமெண்ட் DL ஆஃப் கண்டக்டர் B அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து DF vector அப்படிን எடுத்துப்போம். இதோட வேல்யூ I2 DL அப்படினு போடுறோம். ஏனா கரண்ட் I2 வந்து ஃப்ளோ ஆகுது. அதுல ஆக்ட் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து B1 வெக்டார். சோ cross B1 வெக்டார் அப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம B1 வெக்டாரோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப நமக்கு வந்து DF வெக்டார் அப்படின்றது பாத்தீங்கன்னா I2 DL வெக்டார் cross mu naught I1 by 2 pi r minus i cap அப்படிን இருக்கு. இதுல இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளிய எடுத்துறலாம். அதாவது mu naught அப்புறம் அந்த i1 i2 அதுக்கு அப்புறம் divided by 2 pi r. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ் mu naught i1 i2 அப்புறம் இந்த 2 pi r இதெல்லாம் வெளிய எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த DL வெக்டர் இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம DL அப்படினு எடுத்துக்கலாம். இந்த DL பாத்தீங்கன்னா இந்த லெந்த் வந்து along z axis வருது. அப்போ z axisல நம்ம வந்து யூனிட் வெக்டர் k கேப் இருக்கும். சோ இத வந்து தனியா ஒரு k கேப் அப்படி நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த மைனஸ் i இருக்கு இல்லையா, இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டு இந்த இடத்துல cross i cap அப்படி நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அப்புறம் k cross i அப்படின்றத நம்ம ஆல்ரெடி மேக்ஸ்ல வெக்டர்ல படிச்சிருக்கோம். சோ k cross i அப்படினா அது வந்து j வைடும். சோ நம்ம அடுத்த ஸ்டெப்ல df வெக்டார் அப்படினு வரும்போது minus mu naught i1 i2 dl whole divided by 2 pi r into j cap. சோ இந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு இல்லையா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் y, அதாவது j. சோ இந்த இடத்துல நம்ம y அப்படின்னு எழுதி இருக்கோம். சோ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற டைரக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டுவர்ட்ஸ் இப்படி இருக்கு. இந்த டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. சோ நான் வந்து F அப்படின்னு இங்க எழுதிட்டேன். சோ கரண்ட் I1 இந்த கண்டக்டர் A ல ஃப்ளோ ஆகுது. அப்ப ஒரு மேக்னெடிக் ஃபீல்ட் அத சுத்தி சர்குலர் ஃபார்ம்ல இருக்கு. சோ அட் எ டிஸ்டன்ஸ் R ல நமக்கு இன்னர் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் B இருக்கு. அதுல ஃப்ளோயிங் கரண்ட் வந்து I2 அப்படினு எடுத்துறோம். சோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. அது வந்து -j அப்படினால இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படினு தெரியுது. அப்ப இது வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி கண்டக்டர் A வருது. அப்ப அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் இன்னும் கிளியரா தெரியிறதுக்காக டெக்ஸ்ட் புக்ல நமக்கு இன்னொரு ஒரு டயகிராம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டயகிராம மேல இருந்து பார்த்தா டாப் வியூ இருக்கும் இல்லையா. சோ நம்ம மேல இருந்து பார்க்கும்போது இந்த கண்டக்டர் A இப்படி இருக்கும், கண்டக்டர் B இப்படி இருக்கும். இப்போ இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சர்க்குலர் வேல இருக்கு இல்லையா. சோ அது வந்து நம்ம இது மாதிரி எடுத்துப்போம். சோ இது மாதிரி சர்க்குலர் வேல இப்படி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. பட் நம்ம ஒரே ஒரு சர்க்குலர் ஃபீல்டை எடுத்துக்க போறோம் ஃபார் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதாவது இதுல படுற மாதிரி இப்படி எடுக்கிறோம். சோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை நம்ம வந்து இந்த டைரக்ஷன் இப்படி எடுக்கிறோம் இல்லையா. சோ இந்த இடத்துல வரும்போது இது வந்து ஒரு டேஞ்சன்சியல் டைரக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகும். அதனால இதை வந்து நம்ம B1 வெக்டார் அப்படி நம்ம எடுத்திருக்கோம். சோ B1 வெக்டார் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதில் டேஞ்சன்சியல் டைரக்ஷன்ல இந்த ஃபீல்டு இருக்கும். ஸோ இங்கே எடுத்தோம்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் நமக்கு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ F2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. அதை நம்ம தனியாக இன்னொரு லைன் போட்டு இங்கே செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து R. ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் டயக்ராமோட டாப் வியூ நம்ம டாப்ல இருந்து பார்த்தா நமக்கு வந்து அந்த ஒயர் தெரியாது, ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியும். பட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சர்க்குலர் ஷேப் தெரியும்.
So, this force is towards the pocket. So, this expression is derived from the negative dindranala towards the attractive force of dindranala. Now, we have a small length DL considered. Now, we have a full length L of din. The DL is L of din. And the DF is F vector of din. Now, we have a number of din. We have L of din. So, this is the force. Per unit length of din solrum. Apa idoda value pathina minus mu naught I1 I2 divided by 2 pi r j cap. Ipa idhe maadhiri nama vandu conductor B eduthirukom adula I2 current flow aagudhu appo adula vandu or magnetic field lines vandu circular shape la idha maadhiri irukum. Marudi nama right hand thumb rule use panna இந்த கரண்ட் டைரக்ஷன் வந்து இப்படி அப்வர்ட் இருக்கு இல்லையா அப்ப ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதே மாதிரி போகும் பட் இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி வந்து இந்த டைரக்ஷன்ல வருது அதாவது அந்த பேப்பர்ல இருந்து இப்படி வெளியே வந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இப்படி வெளியே வருது அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணிருந்தோம் அதாவது தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு கரண்ட் I1 இன் கண்டக்டர் A அப்படினு போட்டோம் இல்லையா இப்ப இதே மாதிரி நம்ம வந்து டியூ டு கரண்ட் I2 In conductor B அப்படினு போடணும் சோ இங்க நம்ம செப்பரேட்டா எழுதலாம் இத நம்ம வந்து B2 வெக்டார் அப்படினு எழுத போறோம் சோ B2 வெக்டார் அப்படினு எழுதும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சிமிலரா வரும் இது பாத்தீங்களா mu not I1 by 2 pi r minus I cap அப்படினு இருக்கு பட் இந்த இடத்துல mu not I2 by 2 pi r அப்படினு வரும் பட் இப்போ இதுல வந்து எந்த டைரக்ஷன்ல பி ஃப்ளோ ஆகுது பாத்தீங்களா இங்க இருந்து இப்படி வரும்போது இப்படி வருது அப்ப இது வந்து டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ்ல வருது அப்ப நம்ம இந்த இடத்துல வெறும் ஐ கேப் மட்டும் எடுப்போம் சோ நமக்கு பி2 ஓட எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு இப்போ ஒன்ஸ் அகைன் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் தி எலிமெண்ட் டிஎல் ஆஃப் கண்டக்டர் பி அப்படினு எடுத்துறோம் இப்போ நம்ம இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்மால் எலிமெண்ட் டிஎல் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் இன் கண்டக்டர் ஏ அப்ப இதே மாதிரி நம்ம வந்து df வெக்டார் அப்படினு எடுப்போம் இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுறது வந்து i2 சோ i2 dl cross b2 வெக்டார் அப்படினு வரும் ஒன்ஸ் अगेन இந்த b2 க்கு பதில் இத சப்ஸ்டிட் பண்ணனும் அப்ப நமக்கு df வெக்டார் equal to i2 dl வெக்டார் cross mu not sorry இதுல கரண்ட் ஃப்ளோயிங் வந்து i1 இல்லையா சோ i1 வரும் சோ இங்க வந்து mu not i2 by 2 pi r அதுக்கு அப்புறம் i cap அப்படிங்க வந்துருச்சு இப்போ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் வெளிய எடுத்துறலாம் சோ mu not i1 i2 divided by 2 pi r சோ இந்த இடத்துல நமக்கு dl வெக்டார் இருக்கு பட் dl வெக்டார் अगेन இது வந்து z ஆக்சிஸோட டைரக்ஷன்ல இருக்கு லெந்த் சோ நம்ம வந்து இத k கேப் அப்படி எடுத்துறோம் cross இந்த i கேப் அப்படி இருக்கு சோ k cross i அப்படினா j அப்ப இது வந்து mu not i1 i2 dl ஹோல் டிவைடட் பை 2 pi r இங்க வந்து j cap அப்படினு போட்டுருவோம் இதுதான் df வெக்டார் இப்போ நம்ம ফুল லெந்த் l எடுக்கும்போது இந்த dl-ஐ l னு ரீப்ளேஸ் பண்ணுவோம் பட் இதுல இருந்து ஒரு ஃபேக்ட் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் j வெக்டார் இருக்கு பட் ப்ரீவியஸ் இதுல பாத்தீங்கன்னா -j வெக்டார் இருக்கு அதாவது ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கு அப்ப இதோட டைரக்ஷன் வந்து நாம வந்து எப்படி கன்சிடர் பண்ணோம் அதாவது இந்த டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு இப்போ வந்து இதோட ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும் சோ அத நான் வந்து இந்த டயகிராம்ல போட்டு காட்டுறேன் சோ இதோட ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல வருது சோ பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இப்படி வருது பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் j சோ அப்படினா என்ன அர்த்தம்னா இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கறது ஏன்னா இது வந்து டுவர்ட்ஸ் இந்த கண்டக்டர் b நோக்கி வருது இப்போ நம்ம வந்து இந்த dl-ல l அப்படினு போட்டுட்டு ஃபோர்ஸ்
per unit length அப்படி எழுதுனா இதோட வேல்யூ mu naught I1 I2 divided by 2 pi r இதோட ஒரு j cap சோ நம்ம இந்த டெரிவேஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படினா கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும்போது இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இதுவே கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படினா இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன் இங்க கொடுத்துருக்கோம் அதாவது கரண்ட் வந்து ஒரு இடல இந்த டைரக்ஷன்லயும் இன்னொரு இடல அதுக்கு ஆப்போசிட்டாவும் ஃப்ளோ ஆகுது அப்ப இந்த ரெண்டு கண்டக்டர் நடுவுல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இப்போ இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா இத யூஸ் பண்ணி 1 ஆம்பியர்னா என்ன அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ண போறோம் சோ இந்த ஃபார்முலாவை நான் மறுபடியும் இங்க காப்பி பண்ணிறேன் இப்போ இந்த ஃபார்முலால நம்ம வந்து I1 ஓட வேல்யூ வந்து 1 அதே மாதிரி I2 உம் 1 and separated by the distance வந்து 1 மீட்டர் அப்படினு எடுத்துக்கலாம் and இந்த லெந்த் வந்து இன்ஃபைனிட்லி லாங் கண்டக்டர் சோ நம்ம இங்க எடுத்துறோம் இல்லையா இன்ஃபைனிட்லி parallel லாங் கண்டக்டர் இப்படி எடுக்கும்போது இப்போ இந்த இடத்துல per unit length க்கு நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணனும் அப்படினா f ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம per unit length கால்குலேட் பண்றோம் அதனால வந்து இந்த வேல்யூ வந்து 1 ஆயிடும் சோ இதெல்லாம் 1 இதுவும் 1 இதுவும் வந்து 1 and jன்றது டைரக்ஷன ரெப்ரசன்ட் பண்ணுது சோ இப்போ f வெக்டர் ஆர் f ஓட வேல்யூ அப்படி எடுக்கும்போது நம்ம அந்த j கேப் யூஸ் பண்ண மாட்டோம் சோ நமக்கு வெறும் mu naught by 2 pi மட்டும் வரும் mu naught ஓட வேல்யூ 4 pi into 10 power minus 7 divided by 2 pi இப்போ pi cancel ஆயிடும் இதுவும் cancel ஆயிடும் அப்ப டோட்டலா நமக்கு ஃபோர்ஸ் வந்து 2 into 10 power minus 7 நியூட்டன் per meter அப்படினு வரும் ஏனா நம்ம கால்குலேட் பண்றது வந்து f by l சோ per meter அப்படின்றனால நம்ம ஃபோர்ஸ் மட்டும் இங்க எடுத்துறோம் சோ இப்ப 1 ஆம்பியர் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணணும் பாருங்க சோ டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர் அதாவது 1 ஆம்பியர் அப்படின்றது தி கரண்ட் when it is passed through each of the two infinitely long parallel straight conductor kept at a distance of 1 meter apart in vacuum causes each conductor to experience a force of 2 into 10 power minus 7 newton per meter length of the conductor சோ இதா வந்து 1 ஆம்பியர் சோ நம்ம வந்து எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் when it is passed நம்ம அத 1 அப்படின்னு எடுத்துறோம் I1 I2 நம்ம இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டுறோம் கரண்ட் when it is passed அதே மாதிரி kept at a distance of 1 meter r ஓட வேல்யூ 1 அப்ப இவ்வளவு ஃபோர்ஸ் வரும் 2 into 10 power minus 7 newton per meter length of the conductor சோ இதுதான் வந்து 1 ஆம்பியர்